இப்பாயிரங்கிடமே தரகமற்ற தரணியோரை தாமதமின்றியே மீட்டிட எழுந்திடுமே இந்நேரமே தரகமற்ற தரணியோரை தாமதமின் கருணை கடலாமே கனிவுடனே இப்போ இறங்கினோமே எங்கள் கருணை கடலாமே கனிவுடனே இப்போ இறங்கினமே அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள் காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசய நாமத்தில் ஓங்கின எங்கள் கருணை கடலாமே கனிவுடனே இப்போ இறங்கினமே எங்கள் கருணை கடலாமே கனிவுடனே உடவர் குதிக்க ஊமை துதிக்க செவிட குருட கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட முடவர் குதிக்க ஊமை துதிக்க செவிட குருட கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட எங்கள் கருணை கடலாமே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாமே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் மேடையில் பரந்திடவே சபை மேகத்து கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் மேடையில் பரந்திடவே சபை மேகத்து எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாமே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மயம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மயம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாம் இயேசுவே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே முடவர் குதிக்க ஊமை துதிக்க செவிடர் குருடர் கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட முடவர் குதிக்க ஊமை துதிக்க செவிடர் குருடர் கூனரும் சுகமடைந்து உம்மை பாடிட எங்கள் கருணை கடலாமே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே எங்கள் கருணை கடலாமே கனிவுடனே இப்போ இறங்கிடுமே கன்னிகையாக
கரைகளின்றி மன்னன் தோன்றும் வேளையில் பறந்திடவே சபை மேகத்து கன்னிகையாக கரைகளின்றி மன்னன் தோன்றும் வேளையில் பறந்திடவே சபை மேகத்து எங்கள் கருணை காடலாமேசுவே கனிவுடனே இப்போயிறங்கிடுமே எங்கள் கருணை காடலாமேசுவே கனிவுடனே இப்போயிறங்கிடுமே தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மயம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் தயாகரமே தஞ்சம் நீரே தியாகமே மேன்மயம் தாசரை அபிஷேகித்து உபயோகியும் எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே போயிறங்கிடமே எங்கள் கருணை கடலாமேசுவே பணிவுடனே போயிறங்கிடமே அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசய நாமத்திலோங்கிடம் அப்போஸ்தல காலம் போல அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசய நாமத்திலோங்கிட எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே போயிறங்கிடமே எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே போயிறங்கிடமே எங்கள் கருணை கடலாமேசுவே கனிவுடனே போயிறங்கிடமே ஸ்தோத்ரம் 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 துடாரபவ் சதிடாங்கர பக்திடாந்தடாரபவ் ரிபிகலபவ் ஷபக்கர பங்கராதியான திரா திரா சரபலமங்கதுடா கர்த்தாவே ஸ்தோத்ரம் இயேசுவே ஸ்தோத்ரம் பரிசுத்தரே திடமௌஷபங்கதுடா ரப சரபக்கலபனமங்கதுடா அப்பா ஸ்தோத்ரம் அப்பா ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் 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 நம்முடைய எத்தனையோ பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார். God has forgiven us so many sins. மீண்டும் மீண்டும் அவருடைய இரத்தத்தை நம்மேல் பூசி அவர் சுத்திகரிக்கிறார். Again and again he places his blood on us and he cleanses us. மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம் ஆனாலும் மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். Again and again we sin against him but he forgives us. அடுத்த ஒரு சுத்திகரிப்பு கூட்டம் வைத்தாலும் அவர் வர ஆயத்தமா இருக்கிறார். And if at all if we keep another cleansing meeting he is ready to come there. மெய்யாகவே அவர் கடலா இருக்கிறார் கருணை கடலா இருக்கிறார். Truly he is an ocean of compassion avar karunai kadala irukkirabadiyal avare stotripom stotram 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 நாம் விரும்புகிறோம் விரும்பி வருகிறோமோ கடமைக்காக வருகிறோமோ அவர் நம்மத்தில் விரும்பி வந்திருக்கிறார். Whether we have come to his presence by our desire or for the duty's sake but he has come with a great desire. நம்மை இவ்வளவாய் அன்பு கூறுகிறார். How much ever, so he is loving us. அவருடைய பெரிதான அளவுக்கு அப்பாற்பட்ட அன்புக்காக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம்
இந்த முழு கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும். The Lord should take care of all whole meeting and bless it. அவருடைய சமூகமே இந்த கூட்டத்தின் மேன்மையாய் மாற வேண்டும். His only presence should be the greatness of this meeting. அவருடைய சமூகத்தில் புதுமை இருக்கிறது. In his presence there is newness. அவருடைய சமூகத்தில் விடுதலை இருக்கிறது. In his presence there is deliverance. அவருடைய சமூகத்தில் சந்தோஷத்தின் நிறைவு இருக்கிறது. In his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்தில் இரட்சிப்பு இருக்கிறது. In his presence there is salvation. அவருடைய சமூகத்தில் ஆலோசனையின் பெருக்கம் இருக்கிறது. In his presence there is fullness of counsel. இவைகள் அனைத்தையும் நாம் எல்லாரும் அனுபவிக்க வேண்டும். We should enjoy everything in everyone. அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் தந்ததான இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் மறுபடியுமாக கூடி வரும்படியாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நீரும் வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் கவனம் சிதறாதபடிக்கு உம்மேல் மனதை வைத்து, உம்மேல் கவனம் வைத்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுடைய மனதை, எங்களுடைய உள்ளங்களை நீர் பலப்படுத்தும், சுத்திகரியும், ஆசீர்வதியும். ஆண்டவரே, முழு உலகத்தில் நடக்கிற ஆராதனைகளை ஆசீர்வதி, எல்லாரையும் இடத்தில் கிட்டி சேரும்படியாக உதவி செய்ய வேண்டும். தடைகளை மாற்றி எல்லாரும் ஏற்ற நேரத்தில் கொண்டு வரும் எழுப்புதல் அனுப்பும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். முதலாவது தெலுங்கு பாட்டை பாடப்போகிறோம். என் ஆத்மாவே, நீ உன் ஆண்டவரை துதிப்பாயாக. வழுவாதபடிக்கு உன்னை பாதுகாத்தரே, பயப்படாதே என்று சொன்னவர் உன்னோடு இருக்கிறார்தானே என்று நன்றி. என் ஆத்மாவை பார்த்து பாடக்கூடியதான ஒரு நன்றி செலுத்துகிறதான பாட்டு. ஆகையால் அந்த என் ஆத்மாவை பாதுகாக்கிறதான கர்த்தரை உயர்த்தி தெலுங்கு பாட்டை நாம் பாடுவோமா? பயப்படக்கு மணி செப்பின நாதுடும்
மனுஷதா பயப்பறக்கு மணி செத்தி நனாதுடு நீதோனே மனுஷதா வியாதி பாவல பல நானேனு மரண துவாரமு சமீபில் சித்தினி வியாதி பாதல பல நானேனு மரண துவாரமு சமீபில் சித்தினி வாக்குனர் வாக்கி நன்ன ஸ்வஸ்த பரச்சினம் யெகோவார பாதிவேகா பயப்படக்கு மணி செப்பி நானாதுடு நீதோனே உன்னாடு சதா பயப்படக்கு மணி செப்பி நானாதுடு நீதோனே உன்னாடு சதா மகோனத்து நீ போதலன்னியோ நமாகமுனக்கு மெழுகு ஆயினோ மகோனத்து நீ போதலன்னியோ நமாகமுனக்கு மெழுகு ஆயினோ நீ அப்ப மலுமு நாம் கேச்சி போவினோ ஜரி பேச்சி விரைரியக்கோ நீ அப்ப மலுமு நாம் கேச்சி போவினோ நம் பிராணமா தெய்வமே சந்திரதிந்துமோ சிலகா காட்சிகளும் பயப்படக்கு மணி செப்பி நானாதுடு நீதோனே உன்னாடு சதா 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 வகு சமல தலலே கையே நான் பிராணமத்தையும் கருகி போயினும் வகு சமல தலலே கையே நான் பிராணமத்தையும் கருகி போயினும் நீ வைப்பச்சும் சத்தியம் சமிருத்தி நிச்சயம் நீ வைப்பச்சும் சஸ்ய சமிருத்தி நிச்சயம் நம் பிராணமா தேவனி சந்தோதிச்சனோ தொச்சிலகாலமோ பயப்படக்கு மணி செப்பி நானாதுடு நீதோனே உன்னாடு சதா பயப்படக்கு மணி செப்பி நானாதுடு நீதோனே உன்னாடு சதா பயப்படக்கு மணி செப்பி நானாதுடு நீதோனே உன்னாடு சதா
சரசமாதி செத்தி நானாகுது நீதோடே உன்னாகு சதா நா பிராணமா நீவுனி சந்துதிக்குமு பத்திலகா மாச்சிது தத்தந்தாயமு பயப்படத்து மாதி செத்தி நானாகுது நீதோடே உன்னாகு சதா பயப்படத்துமாரி செப்பி நானாகுது நீதோனே உன்னாடு சதா நா பிராணமா தெய்வமே சந்தோதிச்சுமு தத்தில்லதா வச்சிது தத்தங்காரமு பயப்படத்துமாரி செப்பி நானாகுது நீதோனே உன்னாடு சதா துரங்கரமானி அந்துடா சரப கலபானி அந்துடா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே. பயப்படாமல் வாழக்கூடிய ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும் என்றால் நாம் தான். If at all there is a group that has no fear in them, it is we. பெரிய ராணுவம் இருக்கிறதுனால நவீன ஆயுதங்கள் இருக்கிறதுனால ஒரு நாடு பயப்படாமல் இருக்கும் என்றால் அது ஒரு விருதாவான தைரியம். If at all a nation because of its great weapons and ammunitions, latest weapons, if they have their fear and they think they are fearless, then it is vain. அந்த அது நம்ப முடியாத ஒரு தைரியம். That is boldness that cannot be trusted. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் சிறு கூட்டமாய் இருந்தாலும் எந்த ஆயுதம் இல்லாமல் இருந்தாலும் பயப்பட அவசியம் இல்லை. But the children of God who are called by the name of God, though they have no weapons, though they are few, they are bold. எனக்கு தெரியும், சில ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்பாக வளைகுடா பகுதியில் ஒரு யுத்தம் நடந்தது. I know few years ago there was a war in the Gulf countries. அந்த நேரத்தில் வளைகுடாவில் இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து இஸ்ரவேலுக்கு ஒரு ஏவுகணை அனுப்பினார்கள். And in those days from the Gulf country they sent a missile to the land of Israel. அது எங்க போய் விழுந்தது தெரியுமா? யாரும் இல்லாத இடத்தில் போய் விழுந்தது. And do you know where it landed? In a place where no man was. ஒரு சத்துருனுடைய ஏவுகணை மனுஷன் இல்லாத இடத்தில் விட வைக்க தேவனால் முடியும். God is able to make that missile to land where no man is. தாவீதுனுடைய கவனிலிருந்து கல்லை புறப்பட செய்து அது கோலியாத்துடைய நெற்றியில் விட வைக்க முடியும். And he is also able to make the stone from the sling of David to land on the face, on the head of Goliath. அந்த தேவன் தான் நம்மை பாதுகாத்து வருகிறார். Such a God, he is protecting us. போன வாரம் நாம் சாகாமல் இருந்தது தற்செயலான காரியம் அல்ல, தேவன் நம்மை பாதுகாத்தார். It is not an accident that God has preserved us for the last week, but it is by the grace of God. பாம்பாக சிங்கமாக பிசாசு சுற்றி சுற்றி வந்தார். And Satan as a lion, as an adder, he came around and around us. விழுங்க முடியவில்லை. He cannot, he was not able to swallow. தொடவும் முடியவில்லை. He can never even touch us. போராடி ஜெயிக்கவும் முடியவில்லை. He was not able to even strive. உன்னை தொடவில்லை, உன் பிள்ளையையும் தொடவில்லை. He did not touch you, neither your children. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. Let us give thanks unto the Lord. நம்மை பாதுகாக்கிற தேவன் நம்மை சுற்றி சுற்றி வருகிறார். Our God who protects us is coming around and around. பறந்து காக்கும் பட்சியை போல அவர் சுற்றி சுற்றி பாதுகாக்கிறார். He is coming around and around as a bird that protects the kids. என் ஜனத்தை ஒருவரும் தொட முடியாது. No man, no one can touch them. எந்த சத்துருவும் கை வைக்க முடியாது. No enemy can touch them. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். He that touches me touches the apple of my eye. நீ பாதுகாக்கப்படுவது தற்செயலல்லது, தெய்வீகமான பாதுகாப்பு. You being protected is not by an accident, it is by the divine God. அதை உணருகிறவர்கள் நன்றி செலுத்துவோமாக. All those who can understand, let us offer thanks to the Lord. என் கர்த்தரே பாதுகாக்கிறார். My God protected me. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அதாவது தப்பா சொல்ல விரும்பல, ஆனால் மற்ற எந்த மதத்தை எடுத்தாலும் அவருடைய தேவன் பாதுகாக்கிறது தேவன் அல்ல, அந்த தேவன் தான் அவர்களை ஏமாற்றி விழுங்க போகிற தேவன். I do not want to accuse other gods. Whatever religion is, their God is the God who cannot protect them, but on the other hand their God who will destroy them. ஆனால் நம்முடைய தேவன் இரவும் பகலும் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கிறார்.
our God is a God who protects us even night and day without even sleeping. ஒரு முடி உங்களுடைய தலையிலிருந்து விழுந்தால் அவருடைய அருள் இல்லாமல் விழாது. If at all even a hair from your head falls, it cannot do without his knowledge. என் ஆத்துமாவே நீ நன்றி இல்லாமல் மௌனமாய் இருக்காதே. Oh my soul, do not be silent without any gratitude. ஆத்துமாவே உன் ஆண்டவர் செய்கிற உபகாரங்களை உணராமல் நன்றி இல்லாமல் மௌனமாய் இருக்காதே. My soul, do not be silent without any gratitude for all his goodness. என் ஆத்துமாவே உன் சத்தத்தை உயர்த்துவாயாக. My soul, lift up your voice. என் ஆத்துமாவே உன் எழுச்சிகள் எழும்பட்டும். My soul, let your emotions increase. என் ஆத்துமாவே உன் ஆழங்கள் எழும்பட்டும். My soul, let your depth increase. பாதுகாக்கிற கர்த்தரை நீ துதிப்பாயாக. Bless the Lord who protects you. ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்போமா? Let us keep praising him. நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். Let us praise him with all gratitude. நன்றி வரும் வரைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let us praise him till we get the gratefulness. நம்முடைய தேவன் துதி பாத்திரராய் இருக்கிறார். Our God is a God who is worthy of all praise. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தரே, பாதுகாக்கிறவரே, எங்கள் ரட்சிப்பே, எங்கள் அரணே, எங்கள் கோட்டையே, அப்பா ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் நா பிராணமா தேவனே சந்நிதிச்சுமு. அதே நன்றியோடு கைகளை தட்டி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். நீ பயப்படாதே உன்னிடத்தில் சொன்னாரே, நீ ஏன் பயப்படுகிறாய்? நீனாதோடு நீ தோனே உன்னாரு சகா, பயப்படத்து மாமி செப்பி நானாதோடு நீ தோனே உன்னாரு சகா, நா பிராணமா தேவுனி சன்னதிச்சுமு, தற்றிலதா காச்சேனு தத்த காலமு, பயப்படத்து மாமி செப்பி நானாதோடு என் முழு உள்ளமே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. தேவோ நீ சந்நிதிச்சுமு, தற்றில வலுவாதபடிக்கு என்ன பாதுகாத்தாரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ரமா ஷபக்திடம் கரமா ஷபக்திடம் கலமா கத்திடம் கரமானியா. Thank you Jesus, we praise, we praise, we praise, we praise, we praise you. என் மீறுதல்களை அவரிடத்தில் நான் சொன்னேன். I confessed my transgressions to him. என்னுடைய குற்றத்தை மீறுதலை அவர் மன்னித்தார். He forgave my faults and my transgression. நான் சுத்திகரிப்பு கூட்டத்தில் பங்கெடுத்தேன். I took part in the cleansing. அவர் ரத்தம் பூசி என்னை கழுவினார். And he placed his blood and he cleansed me. ஆகையால் பாட்டோடு நான் அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறேன். So I'm going to lift up his name with song. என் துக்கங்களை அவரிடத்தில் நான் அறிவித்தேன். I confessed my sorrows to him. அவர் என்னுடைய துக்கத்தை மாற்றி விட்டார். He changed my sorrows. என்னுடைய வேதனைகளை அவரிடத்தில் சொன்னேன். I confessed my pains to him. என் தேவைகளை அவரிடத்தில் சொன்னேன். I confessed my needs to him. அதுதான் நாம் பாட போகிற அடுத்த பாட்டு. That is the song we are going to sing next. ஆகையால் பல விதத்தில் நாம் நன்றி செலுத்தலாம். So we going to give thanks in so many ways. Stotram stotram endru solli nandri seluthalam. We can give thanks by saying praising, praising. Nandrai kaigala tatti sathathi uyarthi paadi aandavarukku nandri seluthalam. We can also give thanks unto him by lifting up a voice and singing and by clapping our hands. Ungalku theriyuma aandavar nammathil dhaan irukkirar. Do you know God is very much in our midst? Nam ovvorurum avar paarthu kondirukkirar. He is seeing each and every one. Nam eppadi kai thattukrom, eppadi paadukrom, nadu irudhayam eppadi paadukrom
செய்கிறது எல்லாவற்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். He is watching how we are singing, how we are clapping our hands, how we are singing from our heart. சிலரை பார்த்து சந்தோஷப்படுகிறார், சிலரை பார்த்து துக்கப்படுகிறார். Looking unto some he is very joyful and glad, and looking unto others he is very much sorrowful. ஆகையால் நாம் கை தட்டாமல் மௌனமாக இருந்தால், ஒன்று என் ஆண்டவர் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, இல்லை என்றால் செய்தார் ஆனாலும் நன்றி இல்லை. If at all we do not clap our hands, either God has not done anything for us, otherwise we do not have that great gratitude to thank him. ஆகையால் என் ஆத்மாவை நானே எழுப்பி பாட வைக்க வேண்டும். So we should lift up our soul and we should make our soul to sing. இரண்டாவது மலையாள பாட்டை நாம் பாடுவோமாக. So let us sing the second Malayalam song. ோ என் பாவத்தின்றே குற்றம் அவன் ஷமிச்சு தன்னோ, என் லங்கனங்கள் ஞானவனோட அறிச்சப்போ என் பாவத்தின்றே குற்றம் அவன் ஷமிச்சு தன்னோ. பாத்தோட ஞானவனே புகழ்ந்திடுமே, கோஷிச்சிடும் ஞானவனே குணகணங்கள், பாத்தோட ஞானவனே புகழ்ந்திடுமே, ஞானவனே குணகணங்கள். என் சங்கடங்கள் ஞானவனோட அறிஞ்சப்போ என் மந்தரங்கள் மாமோகத்தால் நிறந்து வந்தோ, என் சங்கடங்கள் ஞானவனோட அறிஞ்சப்போ என் மந்தரங்கள் மாமோகத்தால் நிறந்து வந்தோ. அவங்களுக்கு நோக்கி அவர் அவருடைய முகம் தெல்லும் லட்சிகள் இல்லாமல் அவங்களுக்கு நோக்கி அவர் பிரகாசிதரோ, அவருடைய முகம் தெல்லும் லட்சிச்சதில்லா. என் ஞானவனோட அறிஞ்சப்போ நன் வந்து வாயினைக்கு பலன் பகர்ந்து தந்தோ, என் வேதனகள் ஞானவனோட அறிஞ்சப்போ நன் வந்து வாயினைக்கு பலன் பகர்ந்து தந்தோ. என் லங்கனங்கள் ஞானவனோட அறிவிச்சப்போ என் பாவத்தின்றே குற்றம் அவன் ஷமிச்சு தந்தோ, என் லங்கனங்கள் ஞானவனோட அறிவிச்சப்போ என் பாவத்தின்றே குற்றம் அவன் ஷமிச்சு தந்தோ. பார்த்தோட ஞானவனை புகழ்த்திடுமே, கோஷிச்சிடும் ஞானவன்றே குணகணங்கள், பார்த்தோட ஞானவன்றே புகழ்த்திடுமே, கோஷிச்சிடும் ஞானவன்றே குணகணங்கள். என் வேதனகள் ஞானவனோட அறிச்சப்போ தன் பந்து வாயினைக்கு பரன் பகர்ந்து தந்தோ, என் வேதனகள் ஞானவனோட அறிச்சப்போ தன் பந்து வாயினைக்கு பரன் பகர்ந்து தந்தோ. சௌக்கியமாக்கும் யெகோவாயும் பிதாவாகையா, சௌக்கியம் என்று அவகாசம் சம்சயம் இல்லாதே, சௌக்கியம் என்று அவகாசம் சம்சயம் இல்லா. என் ஆவசியங்கள் ஞானவனோட அறிச்சப்போ சொர்க்கிய பண்டகாரம் அவன் துறந்து தந்தோ, என் ஆரம்பம் சமக்கத்தின் கரமா
என் ஆத்மாவே நீ கர்த்தரே ஸ்தோத்திரி, எத்தனை உபகாரங்களை அவர் செய்து விட்டார். சத்தத்தை உயர்த்தி நன்றி செலுத்தி பாடுவோமா. உன் ஜீவன் இயேசுவுக்கு பத்திரமாய் பாதுகாக்கப்படுகிறது. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you. We praise you. என்னுடைய சிறு வயதில் 1-2 வயது இருக்கும் போது எனக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை, வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. While I was just 1 or 2 years old, I have this problem of wheezing and asthma. என்னுடைய நெருங்கிய சொந்தக்காரர் பக்கத்து தெருவில் டாக்டரா இருந்தார். And my close relative, he was in the next street, who was a doctor. நடு ராத்திரியில கூட வீசிங் வந்தா போய் டேப்லெட் வாங்கி சாப்பிடலாம். And even at the middle of the night, if I have my wheezing, I will go and get the tablet and eat. ஆனாலும் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை. However, I did not get any healing. ஆனால் இன்றைக்கு என் பெற்றோர் இந்த சபைக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஜீவியம் மாறினதோ, அன்றைக்கு இந்த பாட்டில் 3 சரணம் சொல்லுகிறது போல, சௌக்கியமாக்கும் யெகோவா, சுகம் தருகிற யெகோவா என்னுடைய அப்பாவாய் மாறிவிட்டார். But the day when my parents, they came into this fellowship and they prayed for me and came into his presence, as the third stanza says, because God, who is a father, he is my healer, he became my healer from that day. சுகம் சௌக்கியம் ஆரோக்கியம் இப்பொழுது என் உரிமையா இருக்கிற என் அப்பாவே டாக்டரா இருக்கிறார். My healing, my health, everything, it is my right, because my father is my doctor. விசுவாசிப்போமாக, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தகப்பன் நம்முடைய வைத்தியரா இருக்கிறார். Let us believe that who my God who's in a heaven, he is our doctor. இந்த பூமியில் அவரால் சுகப்படுத்த முடியாத வியாதி இல்லை. There is no sickness in this earth that he cannot heal. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். When he commands, it shall stand, and when he says, it shall be done. விசுவாசி கரங்களை உயர்த்தி விசுவாசத்தை தெரிவிப்போமாக. Let us lift up our hands and let us reveal our faith. பரலோகத்தில் இருக்கிற என் அப்பா என் வைத்தியனாய் இருக்கிறார். Our father who is in heaven, he is my physician. அவர் வைத்தியனாய் இருக்கிறபடியால் அவரை பின்பற்றவில்லை. We do not follow him because he is a physician. இப்பொழுது நான் அவரை நேசிக்க பழகி விட்டேன். Now I have started to love him. 5th சரணம், என் ஆசை என் நம்பிக்கை எல்லாம் என் பிரியமானவர் என் நேசர் தான். And the 5th stanza says, my love, my everything, it is my beloved. இப்பொழுது என்னை சுகமாக்கும்படியாக அவரை பின்பற்றவில்லை, அவருடைய வருகைக்காக நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். Now I do not follow so that he might heal me, but I wait ardently for his coming. நம்முடைய அப்பா நம்முடைய வைத்தியராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். சத்தமாக நன்றியோடு, விசுவாசத்தோடு, நிச்சயத்தோடு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. போன வாரத்தில் நாம் கேட்டது போல, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற யெகோவா இறையா இருக்கிறார். As last week we heard, he is a Jehovah Jireh who meets our need. அவருடைய பரலோகருடைய பண்டக சாலையை திறந்து அவருடைய நிறைவிலிருந்து நமக்கு அள்ளி தருகிறார். And he opens his treasure house in heaven and he fills us with all his fullness. போன வாரம் முழுவதும் அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்தார். For the whole of the last month and for all of the last week he met all our needs. இது பொய்யா இருந்தால் நாம் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். If at all this is a lie, we need not praise him. என் பசியை என் தாகத்தை அவர் திருப்தியாக்கினார். He satisfied my hunger and my thirst. என் ஆத்துமாவின் பசியையும் அவர் திருப்தியாக்கினார். He also
also satisfied the hunger of my soul. காலை அவர் தள்ளாடாதபடிக்கு பாதுகாத்தார். He protected my feet so that it not stumble. சத்துருக்கு நான் இரையாகாதபடிக்கு என்னை பாதுகாத்தார். He protected me so that I do not become a prey for my enemy. என்னுடைய காலை கண்ணியிலிருந்து அவர் பறித்தெடுத்தார். He plucked my feet out of the snare. அவர் எனக்கு யெகோவா இரையாய் இருக்கிறார். He is my Jehovah Jireh. இதற்கு சாட்சியா இருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். All those who are witness to that, lift up your hands and praise him. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம், நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த யெகோவா தேவன், that Jehovah Jireh our God, சீனாய் மலையில் அல்ல. He is not in Mount Sinai. அவர் இஸ்ரவேல் தேசத்தில் அல்ல. Not in the land of Israel. St. Thomas Mountல அல்ல. Not in St. Thomas Mount. நம் மத்தியில் இங்கே தான் அவர் இருக்கிறார். He is very much in our midst. அவர் அதரிசனமானவர், ஆனால் நிச்சயமாய் நம் மத்தியில் இருக்கிறார். He is invisible but he is truly in our midst. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of that believe that? ரெண்டு பேர் என் நாமத்தில் கூடி இருந்தால் போதும், அவர் மத்தியில் நான் இருப்பேன். He says if two are gathered in my name, I am in their midst. சந்தேகமே இல்லை, நம் மத்தியில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who say without the doubt he is in our midst, let us lift up our hands. நம்ம யூத் மீட்டிங்ல பாடுறோம்ல, நீங்க வந்தாலே போதும், சந்தோஷம் தான். As we say, sing in the youth meeting, there is joy at the moment that you come in our midst. அவர் வந்தாலே போதும், சௌக்கியமும் ஆரோக்கியமும் தான். It is enough that he comes in our midst, there is healing and health. அவர் வந்தாலே போதும், பிசாசுகள் ஓடி போய்விடும். It is enough that he comes, all the demons will flee. அவர் வந்தாலே போதும், நம்முடைய கேள்விகளுக்கு பதில் உண்டாகும். It is enough that he comes in our midst, there is an answer to all our problems. அவர் வந்தாலே போதும், நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். It is enough that he comes, all our sorrows will be turned into joy. ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். Such a God is in our midst. அவரை உயர்த்தி ஒரு ஏழு அல்லேலூயா சொல்லுவோமா? Let us lift him and say seven hallelujah. 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 ஆராதனை என்று சொல்வது நம்மை மறந்து நமக்குள் இருக்க நம் மத்தியில் இருக்கிற தேவனை பற்றி உணர்வுள்ளவர்களாய் மாறுவதுதான் ஆராதனை. Worship is something that we forget our own selves and we lift our God who is in heaven. நம்மை மறந்து விடுவோமாக. Let us forget ourselves. அதோ இங்கே நம் மத்தியில் ஒருவர் இருக்கிறார். Behold, there is a person in our midst. நம்மை படைத்தவர். He is our creator. நமக்கு மூச்சை கொடுத்தவர். He who gave us a breath. நமக்கு ரத்தம் சிந்தினவர். He who gave his own blood. நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்கிறவர். He who met all our everyday needs. நம்முடைய நினைவெல்லாம் அவர் மேல் பதிந்திருக்கட்டும். Let all our imaginations be upon him. எல்லாவற்றுக்கும் எல்லாம் என்று அழைக்கப்படுகிறவர் இவர்தான். He is that person who is called all in all and who filleth all in all. நம்மை மறந்து பாடுவோமாக. Let us forget ourselves and sing this song. கைகள் நன்றாய் தட்டும். Then our hands will clap. சுயம் பெருமை பாவம் இருந்தால் தான் கை தட்ட முடியாது. We cannot clap if we have that self and pride and sin. தேவனை பற்றி அறியாதவர்கள், ஆத்துமாவில் மரித்தவர்கள் தான் கை தட்டாமல் இருப்பார்கள். All those who do not have the knowledge of God and who are dead, they cannot sing to God. என் தேவன் என்று உரிமை பாராட்டக்கூடிய எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவார். All those who claim my God, let us lift up a voice and sing this song. கடைசி மூன்று சரணங்களை மறுபடியும் பாடுவோமா? Let us sing the last three stanzas. அவர் என் பரிகாரி. He is my physician. என் தேவைகளை சந்திக்கிறவர். He is a God who meets my needs. ஆகையால் அவருடைய பாதத்தண்டை நான் வந்து எல்லாவற்றையும் ஒப்படைத்தேன். So because I come to at the feet and I say all my needs. என் ஆசை, என் நம்பிக்கை அவரே. He is my need and he is my hope. Hallelujah. என் வேதனைகள் ஞானவனோடு அறியிச்சப்போ தன் பந்துவாய் எனக்கு சரண் பகர்ந்து தந்து. என் வேதனைகள் ஞானவனோடு அறியிச்சப்போ தன் பந்துவாய் எனக்கு சரண் பகர்ந்து தந்து. சௌக்கியமாகும் அவகாசம் சாட்சியமாகும்
தேவன் இங்கே தான் இருக்கிறார். God is very much here. சின்ன தடை இருக்கிறது. But there is a small hindrance. நம்முடைய சரீரம் இந்த முப்பரிமாண உலகத்தை சேர்ந்தது. Our body belongs to this three-dimensional world. அது காதாலே கேட்டு கண்ணாலே பார்த்து பழகி விட்டது. And it has become exercised to just seeing and see, hearing and hear. இதனாலே அந்த மேல் மண்டலத்தில் இருக்கிற ஆண்டவரே அனுபவிக்க இது தடையா இருக்கிறது. And because of that this becomes an obstacle where we cannot experience the God who is in a higher realm. ஆராதனையின் மூலமா நம்முடைய இதயம், நம்முடைய உள்ளான மனுஷன், அந்த மண்டல தேவ மண்டலத்தை சேர்ந்த அந்த ஆத்மா அது துள்ளி ஆண்டவரை எட்டி பிடிக்க முயற்சி செய்வதுதான் இந்த பாடலும் இந்த ஆராதனையும். And this song and this worship is the soul that which belongs to that higher realm, it always tries to jump and cling onto that God. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் மௌனமா இருப்போமா? For one moment let us all be silent. நம்முடைய ஆத்மா நம்முடைய மனது மட்டும் இங்க இருக்கிற ஆண்டவரை தியானிக்கட்டும். Let only our mind, our soul and heart let it meditate on God. இயேசு மாத்திரமே. It is only my Jesus. வேற எதுவும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. There is no other thing and no one. இங்க இயேசு மாத்திரமே. It is only Jesus. அவரையே சிந்திப்போம். Let us think only upon him. சிந்தே வேற எதையும் கவனிக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். அந்த கவலை, அந்த துக்கம் எல்லாவற்றையும் ஓரத்தில் வைப்போமா. Let us lay aside all our sorrows and worries and let us pay attention only to our God. கண்களை மூடி பாருங்கள். Let us close our eyes and see. நம்மத்தில் ஒருவர் இருக்கிறார். There is a person in our midst. நம்மை நேசிக்கிற ஒருவர். He is a person who loves us. நமக்காக கவலைப்படுகிற ஒருவர். He is a person who is very much concerned about us. பக்கத்தில் வந்து பயப்படாதே என்று சொல்லுகிற ஒருவர். He is a person who comes very close to us and says fear not. நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை அறிந்த ஒருவர். Before we were born he is a person who knew us. அவரை கவனிப்போம். Let us consider him. அவரை மாத்திரம் கவனிப்போம். Let us consider only him. அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். Let us look only unto him. அவர் தனிமையாய் வரவில்லை.
He has not come alone. 1000 10000 தூதர்களோடு வந்திருக்கிறார். He has come in our midst with so many thousands and 10000s of angels. அந்த தூதர்கள் அவரை சுற்றி பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். And all those angels, they are surrounding him and saying, holy, holy. அவருடைய கிரீடத்தை பாருங்கள். Look unto his crown. அவருடைய சிங்காசனத்தை பாருங்கள். Look unto his throne. அவருடைய வஸ்திரத்தை பாருங்கள். Look unto his vesture. அந்த வஸ்திரத்தின் ஓரம் தொங்கல் அது முழு ஆலயத்தை நிரப்பி இருக்கிறது. And the hem of his garment, it fills the whole temple. அவருடைய முகத்தின் அழகை பாருங்கள். Look unto the beauty of his face. அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை மகிமையை பாருங்கள். Look unto the light and the glory upon his face. அவருடைய பரிசுத்தத்தை பாருங்கள். Look unto his holiness. அவர் நம்மை பார்க்கும்போது அவருடைய கண்ணில் இருக்கிற அன்பை பாருங்கள். Look when he looks unto us, see the love that is filled in his eyes. அவர் நம்மை பார்க்கும்போது பலவீனராகிய நம்மை பலப்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய வைராக்கியத்தை பாருங்கள். Look unto the zeal that when he sees us, he strengthens us who are weak. அவர் பெயர் இயேசு. His name is Jesus. அவர் சகல ஜனங்களுடைய பாவங்களை மாற்றி மாற்றுகிறதான ஆட்டுக்குட்டி ஆனவர். And he is the lamb of God who changes all the sins of man. பாருங்கள். Look unto him. நம்முடைய உள்ளம் அவரை ஆராதிக்கட்டும். Let our soul worship him. முஸ்லிம்ஸ் பணிந்து குனிந்து அவருடைய நெற்றி தரையில் தொடுகிறது போல என் ஆத்மாவே நீ தரையை தொட்டு அவரை கும்பிடுவாயாக. As the Muslims, they bow down and make their head to touch the ground. Oh my soul, let you bow down and touch our God. நான் எம்மாத்திரம் இந்த ஆண்டவருக்கு முன்பாக நிற்க. Who am I that I should stand before such a God? இந்த ஆண்டவர் அவருடைய சமூகத்தை எனக்கு தர நான் எம்மாத்திரம். What am I and who am I that God should give his own presence to me? பரலோகத்திற்கு ஓனர் அவர்தான். He is the owner of heaven. பூமிக்கும் ஓனர் இவர்தான். And he is also the owner of earth. ஆனால் பூமியில் இருக்கிறவர்கள் அவரை அறியாமல் இருக்கிறார்கள். But all the people of the earth, they are not known him. அவருடைய சொந்தமானவரிடத்தில் அவர் வந்தார், அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He came to his own, but his own did not accept him. இதே தேவன் பரலோகத்துக்கு இப்பொழுது போய் இருப்பார் என்றார். But if such a God, the same God, he has gone to heaven. முழு பரலோகத்தின் கவனம் அவர் பக்கமாய் திரும்பும். The whole attention of the whole heaven is upon him. கோடி தூதர்கள் கோடி பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவர் பக்கமாய் திரும்புவார்கள். And the billions of angels and the billions of saints, everyone will turn towards him. ஆனால் பூமிக்கு அவர் இறங்கி வந்தால் கவனிப்பார் இல்லை. But he came to the earth, but no one was paying attention to him. இப்பொழுது அவர் வந்தால் கவனிப்பார் இல்லை. But now when he comes to earth, there is no one to look unto him. அவரை மதிக்க, அவரை ஆராதிக்க, அவரை கனப்படுத்த, அவரை மகிமைப்படுத்த இல்லை. There is no one to respect him, there is no one to glorify, there is no one to worship him. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என் ஆத்துமாவே? Oh my soul, what are you doing? கர்த்தரை ஆராதிப்பாயாக. Worship அவர் அங்கே இருக்கிறார் என்று நீ உணருவாயாக. Understand that he is in our midst. நம்முடைய ஐம்புலன்கள், let our five senses, நம்முடைய இதயத்தின் எழுச்சிகள், let our emotions of our heart, நம்முடைய மனதின் யோசனைகள் சிந்தனைகள், let all our imaginations and thoughts of our mind, எல்லாமே தேவன் பக்கமாய் திரும்பட்டும். Let everything be turned toward our God. எல்லாமே அவரே. He is all in all. இன்னும் ஒரு நிமிடம் மௌனமாய் அவரை ஆராதிப்போம். For it, one more moment, let us worship him silently. புலன்கள் அவரை ஆராதிக்கட்டும். Let my five senses worship him. எழுச்சிகள் அவர் பக்கமாய் பொங்கட்டும். Let my emotions bubble towards him. சிந்தனைகள் எல்லாம் அவர் மேல் பதிந்திருக்கட்டும். Let my, all my thoughts be placed upon him.
எனக்காக நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். For you and for me, he has shed his blood. அவரை கனப்படுத்தும்படியாக ஒரு சிறிய கனப்படுத்துகிறதான ஒரு செயலாக நாம் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுவோமாக. And let us bow our knees, let us bow before him as a little action to honor him. இது ஒன்றுமே கிடையாது. It is nothing. இது கொஞ்சம்தான். It is very little. ஆனா அந்த கொஞ்சத்தையாவது நாம் செய்வோமா? But at least let us offer that little thing unto our God. நமக்காக ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, not only is given his own life, நம்முடைய உயிரே அவர்தான். He is our own life. அவர் நம்முடைய உயிர் தான், நம் மத்தியில் இருக்கிறார். He who is alive, he is in our midst. நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறதே, அதை விட இவர்தான் உயிர். We have a life within us, but he is so much greater than our life. எனக்குள்ள இருக்கிற உயிர் அந்த உயிரை ஆராதிக்கட்டும். The life that is within me, let him worship that life. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமாக. Let us lift both our hands. மௌனமாய் ஆராதித்தும் இப்பொழுது வாயை திறந்து ஆராதிப்போமாக. We have worshiped him silently, but let us open our mouth and worship him. தேவாதி தேவனுக்கு முன்பாக என் கையை உயர்த்துகிறேன். I lift my hands towards the Lord who is God of all gods. நான் ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவன். I belong to your kingdom. அந்த ராஜ்யத்தின் ராஜாதி ராஜாவுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன். I stand before the King of Kings, who is the King of that kingdom. அவருக்கு முன்பாக நான் பயத்தோடு நடுக்கத்தோடு வாயை திறந்து அவரை உயர்த்துகிறேன். And before him with all fear and trembling I open my mouth and praise him. அவருக்கு முன்பாக அவரை கனப்படுத்த முடிய நான் முழங்கால் படியிடுகிறேன். And I before him so that I might honor him, I knee and bow down before him. தேவாதி தேவன் இவரே. He is the God of gods. மரணத்தை ஜெயித்தவர் இவரே. The God who got the victory over death. சாத்தானின் தலையை மிதித்தவர் இவரே. The God who bruised the head of Satan. பரலோகத்தின் தேவன் இவரே. He is the God of heaven. என் இரட்சகர் இவரே. He is my savior. ஜீவனை கொடுத்தவர் இவரே. The God who gave his life for me. ரத்தம் சிந்தினவர் இவரே. He is who gave his blood for me. தினத்தில் என் இருதயத்தில் ரத்தம் பூசினவர் இவரே. The God who spared his blood is still இதுவரைக்கும் என்னை பாதுகாத்த Who is the God who protected me? எனக்கு திரும்பி வரப்போகிறவர் இவரே. Who is the God who going to come back for me? நித்திய மனவாளன் இவரே. He is my eternal heaven. அப்பா 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 என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். He has given the spirit of adoption where we might call him Abba Father. தூரத்திலிருந்து ஆராதிக்க முடியாத பயப்படக்கூடிய ராஜா அல்ல அவர், என்னை ஜெனிப்பித்த கண்மலை. He is not the king that we have to worship him from far away, but he is a rock that has upon us. ஒருத்தில் நாம் சத்துருக்களாய் இருந்தோம். One point of time we are enemies to him. இப்பொழுது புத்திரராய் மாற்றப்பட்டோம். But now we are made as sons. அப்பா என்று கூப்பிடக்கூடிய ஆவியை தந்திருக்கிறார். He has given us spirit whereby we can call him Abba. அவர் அப்பா என்று கூப்பிடுவாயாக. All my soul call him Abba. அப்பா என் மத்தியில் வந்திருக்கிறார். Our father, he is in our midst. அப்பா எங்கள் அப்பா. தகப்பனே இயேசுவே அப்பா. Thank you Lord. Thank you Jesus. இயேசுவே நமக்கு ஒரு பற்றாக்குறை இருந்தால் அந்த குறிப்பிட்ட காரியம் கிடைத்தால் தான் அதுல ஒரு நிறைவு உண்டாகும். If at all we have any lacking in our life, then we will be satisfied only when we receive that particular thing. பசி இருந்தால் தண்ணீர் குடித்தால் பசி ஆறாது. If we are hungry, we will not be satisfied if we drink water. பணம் தேவை இருந்தால்
தூங்குறதுனால பணம் வராது. If we have need of money, if we sleep, that need will not be satisfied. நமக்கு பல தேவைகள் உண்டு, வேற ஒரு நிறைவு இந்த குறைவை நிறைவாக்காது. We have so much of needs, but the other needs, that will not satisfy this need. ஆனால் இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? But do you know what kind of person is Jesus is? எனக்கு பசி உண்டு. I have a hunger. சரீர களைப்பு உண்டு. I have tiredness in my body. பண தேவை உண்டு. I have financial need. பல துக்கங்கள் உண்டு. I have so many sorrows. ஆனால் இயேசு இருந்தால் எல்லாவற்றையும் அவர் நிரப்பி விடுவார். But if there is Jesus, he will fill all in all. எனக்கு பணம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, இயேசு எனக்கு போதும். Even though I do not have money, but if there is Jesus, எனக்கு பசி இருந்தால் பரவாயில்லை, இயேசு இருக்கிறார், அது போதும். Though I am hungry, if Jesus is there, it is okay. ரொம்ப டயர்டா இருக்கு, விட்டால் தூங்குவேன், ஆனால் இயேசு இருக்கிறார், எனக்கு அவர் போதும். I am so much tired, I will allow me to sleep. அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். He is a God who filleth all in all. அவர் சமூகம் இருந்தால் எல்லா குறைகள் மாற்றப்படுகிறது. If at all his presence is there, every lackings will be meet. ஆக உன் பணக்குறைவை பற்றி நீ கவலைப்படாதே. Do not worry about ஒரு தமிழ் பாட்டை பாட போகிறோம். இந்த உலகத்தில் எனக்கு இயேசு மாத்திரம் போதும். In this world, Jesus is enough for me. அவரை போல யாரும் இல்லை. There is no other person like him. அவர் இருந்தால் எல்லா குறைவுகள் நிறைவாக்கப்படுகிறது. And if he is there, all my lackings will be filled. ஆக அந்த இயேசுவை நன்றாய் கைகளை தட்டி உயர்த்தி ஆராதித்து சந்தோஷப்பட்டு நாம் பாடுவோமாக. So let us lift that Jesus, clapping our hands, and with all joy let us sing unto him. இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, என்னே சாரை போல வேறாரையும் காணோம், என்னே சாரை போல வேறாரையும் காணோம், என்னே சுமாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, தந்தை தாயாரும் என்னை கைவிடுவார், தந்தை தாயாரும் என்னை கைவிடுவார், எந்த இயேசு என்றும் கைவிடார் என்னை, எந்த இயேசு என்றும் கைவிடார் என்னை, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் பூலோகத்திலே, துக்கம் துன்பம் நோவு தொல்லையிலும், துக்கம் துன்பம் நோவு தொல்லையிலும், தக்க துணை தந்து தாங்கிடுவார், தக்க துணை தந்து தாங்கிடுவார், போதும் இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, ஆபத்தில் என்னையல் நின்று காக்கும், ஆபத்தில் என்னையல் நின்று காக்கும், அண்ணல் இயேசு வந்து யாரும் உண்டோ பாரு, அண்ணல் இயேசு வந்து யாரும் உண்டோ பாரு, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, தேனின் மதுரம் அவரின் சத்தம், தேனின் மதுரம் அவரின் சத்தம், தெவிக்காத இன்பம் தருமே என்றும், தெவிக்காத இன்பம் தருமே என்றும், இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, முற்றும் அழகு நிறைந்தோடவர், முற்றும் அழகு நிறைந்தோடவர், பற்றுதல் உள்ளோக்கு வெற்றி தரும் எந்த, பற்றுதல் உள்ளோக்கு வெற்றி தரும் எந்த, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, வாக்கு தவறாத தூயானவர், வாக்கு தவறாத தூயானவர், காப்ப
காக்கும் கருணை நிறைந்த கர்த்தர், காக்கும் கருணை நிறைந்த கர்த்தர். அவர் இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே. மாயையும் யாதும் திரும்ப மாட்டேன், மாயையும் யாதும் திரும்ப மாட்டேன். என்னை போல பெறாரையும் தான், என்னை சாரு போல பெறாரையும் தான். இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே. தேனின் மதுரம் அவரின் சத்தம், தெரிந்தாத இன்பம் தருமே என்றும், அது தெரிந்தாத இன்பம் தருமே என்றும். அது இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே, இயேசு மாத்திரம் போதும் உலோகத்திலே. என்னை சாரு போல பெறாரையும் தான், என்னை சாரு போல கிரா சதுர கரமணியம் கிரா மோஷம கரமணியம் சுரே பேசிக்கொண்டே இருப்போம். அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்போம். கிட்ட வருகிற பிசாசு தூர நிற்பான். நம் உயர்த்துகிற இயேசு கிட்ட வருவார். பரிசுத்தாவியானவர் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறண்டு போவார்களாக. சரபங்கலமானியா
சிலர் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டு ஆவிக்குள்ளாக இருக்கிறார்கள். Some people they speak in unknown tongues and they are in the spirit. தேவனுடைய பிள்ளையே, உன் அபிஷேகம் எங்கே? O child of God, where is your anointing? நீ ஆரம்பத்தில் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டிருந்தாய், அது இப்பொழுது எங்கே? In the beginning you are speaking in unknown tongues, where it is now? உன் ஆதி ஆறு வைராக்கியம் எங்கே? Where is that initial zeal? கர்த்தர் சிலருக்கு புதிய பாஷையை தர போகிறார். God is going to give a new tongue. அந்த அர்த்தம், கர்த்தர் உனக்கு ஒரு புதிய அதிகாரத்தை தருகிறார். The meaning is God is going to give a new authority. பாஷை மாறும்போது வரங்கள் இறங்குகிறது என்ற அர்த்தம். When your tongue changes, there's a gift descending upon you. பாஷை மாறும்போது தோல்வி ஜெயமாய் மாற போகிறது என்ற அர்த்தம். When the tongue changes, there's a victory, failure is going to change as victory. புதிய உத்தரவாதத்தை கொடுக்க போகிறது என்ற அர்த்தம். It is a meaning that God is going to give you responsibility. பேசிக்கொண்டே இருங்கள், பாஷை மாற போகிறது. As you speak, your tongue will change. சமான ராஜுனாய் அஸ்மங் திக்கே ஸ்வந்தி பர்பஸ் சிங்கோல் பஸ்வன். உன் யுத்தத்தில் ஒரு திருப்பம் உண்டாக போகிறது. There is going to be a turning point in your battle. நீ சத்துருவை துரத்த ஆரம்பிக்க போகிறாய். And you are going to chase your enemy.
நன்றியாலன் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென் பதில் செய்குவே. நன்றியாலன் உள்ளம் நிறைந்திடுதே, நான் இதற்கென் பதில் செய். கைகளை உயர்த்தி பாடுவோம். நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுவே. இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுவே. கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். God has called us with a purpose. அந்த நோக்கத்தின் திசையில் வேகமாய் ஓடும்படியாக கர்த்தர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God has strengthened us so that we might run towards the direction. இதற்கு நாம் எல்லாம் பதில் சொல்ல முடியும். What answer we can give unto them? பாதாளத்துக்கு ஓடி போய் கொண்டிருக்கிற நம்மை கர்த்தர் மீட்டெடுத்து திருப்பி இருக்கிறார். God has redeemed us who we are running towards hell. இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுவே. இம்மகா நோக்கம் முற்றுமாய் நிறைவேறிட என்னை தந்து நடத்திடுவே. எங்களை தருகிறோம் அப்பா, எங்களை நடத்தும் அப்பா, எங்களை நடத்தும் அப்பா. ரிபியான மஷிதோ கத்துனோ நியோரபோ கத்துனி ஷிதோ கத்துனோ நியோரபோ கத்துனோ ஷரோ கத்துனி நியோரபோ கத்துனோ ஷரோ கத்துனோ நியோனபோ கத்துனி நியோனபோ கத்துனோ நான் சிலுவையில் உனக்காக தொங்கிக் கொண்டிருக்கும் போது நான் உன்னை நினைத்தேன். My child, when I was hanging on the cross, I thought of you. The ugliness, the cruelty of your sin fell upon me. அந்த ஆக்கின தீர்ப்பு என் மேல் விழுந்தது. That condemnation came upon me. ஆனாலும் பின்பிலேயே நான் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். But even in those moments, my child, I was thinking of you. என்னுடைய உள்ளம் உனக்காக ஏங்கிக் கொண்டிருந்தது. My heart was panting and yearning for you. ஆனாலும் பின்பிலேயே நீ உன்னுடைய அன்பு எங்கே? But my child, where is your love for me? நீ என்னை விட்டு விலகி நிற்பதற்கு நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? What treachery did I do to you for you to move away from me? நான் இப்பேற்பட்ட கிரயத்தை செலுத்தி நான் நீ எனக்கு சொந்தமா இருக்கும்படி நான் உன்னை கிரயமாய் வாங்கினேனே. I paid such a great price for you and bought you for myself so that you might belong to me. என் பிள்ளையே, என்னிடத்தில் வருவாயா? My child, will you come to me? Will you come to me? நான் இன்னும் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறேன். I still love you. I'm still waiting for you. என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். Come back to me, says the Lord. அப்பா, நீர் வேண்டும் அப்பா. என் இயேசுவே நேசித்தீரோ, என் மாத்திரம் மண்ணானான். என் இயேசுவே நேசித்தீரோ, என் மாத்திரம் மண்ணானான். இன்னும் நன்றியுடன் துதிப்பேன், இன்னும் நன்றியுடன் துதிப்பேன். நன்றியாளன் நிறைந்திருந்தே, நான் இதற்கென் பதில் செய்வேன். நன்றியாளன் நிறைந்திருந்தே, நான் இதற்கென் பதில் செய்வேன். என்னை தந்தை நடத்திருந்தே,
என்னை தந்து நடத்திடுவே என் இயேசுவே thoughts are not my thoughts. Your ways are not my ways. Still you're thinking about your future in my presence. My child. I have loved you with an everlasting love, and with my kindness I have drawn you unto myself. I have called you so that I might fulfill all my purpose concerning you. Hitherto I have borne you and I have lifted you and I have carried you. Henceforth I will carry you and I will lift you and I will take you, saith the Lord. ஏனென்றால் நான் உன்னை விவாகத்துக்கு என்று நியமித்திருக்கிறேன். அது உன்னால் அல்ல. நானே உன்னை சியோனுக்கு என்று நான் உன்னை எடுத்து செல்வேன்.
உன்னுடைய குறைகளை குறித்து நீ உன்னுடைய குறைகளை பார்க்காதே. உன்னை பூர்ணப்படுத்தும்படியாய் நான் வல்லமேல தேவனா இருக்கிறேன். நீ சென்றதான எல்லா பாதைகளிலும் நான் உன்னோடு இருக்கவில்லையா? நான் நிழலை போல நான் உன்னை தொடர்ந்து வரவில்லையா? நீ என்னிடத்தில் அவநம்பிக்கையா இருப்பது என்ன? நீ உன்னை முற்றிலுமாக என்னோட கரத்தில் ஒப்பு கொடு. நான் உன்னை பூர்ணப்படுத்துவேன். என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் பிள்ளையை, my child who's chosen of me, in sonda ratthai sutti na unne meettu kondene, I've shed my own blood and I've redeemed you. நீ என் கரத்தில் இருக்கிறாய் என்பதை மறந்து விடாதே. Do not forget that you are in my hands. உன்னை ஒரு வல்லமையும் என்னுடைய கரத்தில் இருந்து பறிக்க முடியாது என்று நான் சொல்கிறேன். No power that can ever pluck me out of your hand, say it. நீ என்னை மாத்திரம் சார்ந்து கொள்வாயாக. Lean and depend only upon me. என்னை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொண்டு நீ ஜீவிப்பாயானால், if you live only clinging onto me, உன்னை ஒரு வல்லமையும் அணுக முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். No power can ever come near you, say the Lord. Amen. கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். God is in our midst. அவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். He is speaking to us. ஆறுதலின் தேவன் அவர். He is the God of all comfort. அன்பின் தேவன் அவர். He is the God of all love. அவருடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளுக்காய் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அருமையான காலை ஆராதனைக்காக நன்றி ஓடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோத்ரங்கத்தாவே, உடையான சேற்றிலும் ஆண்டவரே, பாவ குழியிலும் நாற்றத்தில் கடந்த எங்களை அப்பா உடைய மாறாத அன்பு ஆண்டவரே, அந்த கருணை கடலாம் இயேசுவே, நீர் எங்கள் மேல் வைத்த இரக்கத்தின் ஆண்டவரே, எங்களை ரட்சித்தீர், எங்களை அபிஷேகித்தீர், உண்டுமுடைய மேன்மையான சத்தியத்தில் எங்களை கொண்டு வந்து நிலை நிறுத்தி நீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அந்த மாறாத அன்பின் நிமித்தமாய் ஆண்டவரே, இந்த ஜீவிதத்தில் வந்ததான எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாம் அறிக்கை செய்யும்படியாய் ஆண்டவரே, இந்த நாட்களில் எங்களுக்கு ஒரு அருமையான சுத்திகரிப்பை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேளைங்கத்தாவே ஆண்டவரே, நீர் பரிசுத்த தேவனாய் எங்கள் மத்தியிலே கருணை கடலாய் நீர் இறங்கி வந்து எங்கள் மத்தியில் அசைவாடி எங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்து எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினபடினால், நீர் எங்களோடு பேசினபடினால், எங்களோடு உணர்த்தினபடினால் உமை நன்றி ஓடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மாறாத அன்புக்காய், உம்முடைய இரக்கத்துக்காய், உம்முடைய தயவுக்காய் நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க எங்களுக்கு இன்னும் அதிகமான கிருபைகளை தந்து தந்து எங்களுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் தருகிறோம். மீதியான பகுதிகளை நீர் பொறுப்படும், ஜீவனுள்ள சாட்சிகளை தாரும் ஆண்டவரே. சியோன்லந்து சிங்காசன கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அதிகாரத்தோடு எங்கள் வெளிப்படுத்த முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய தாசரை வல்லமையாக எடுத்து பாவிக்க முடியா செபிக்கிறோம். வாக்குவளம் உண்டாக்கி தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு நடக்கிற சகல பரிசுடைய ஆராதனைகளும் கர்த்தர் பொறுப்படுத்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபம் எழுப்பிதாவே.